அடுத்ததாக அதாவது அத்தியாயம் 2, 67, 68, 69, 70, 71 அஞ்சு வசனத்தை போட்டிருக்கார். பக்ரா சூராவில் 67, 68, 69, 70, 71 இதில் உங்களது மொழிபெயர்ப்பில் காளை மாடு என்றும் மற்ற மொழிபெயர்ப்பில் பசுமாடு என்றும் எழுதப்பட்டுள்ளது, எது சரியானது? நந்தனத்திலிருந்து திப்பு சுல்தான்கிற ஒரு திப்பு என்பவர் கேட்டிருக்கிறார். அதாவது அந்த சூரத்தில் பக்ராங்கிறோம்ல, பக்ரான என்னது மாடுன்னு அர்த்தம், காளை மாடுன்னு நம்ம என்ன செய்கிறோம் அர்த்தம் செய்கிறோம், அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னா அது பசுமாடுங்கிற அர்த்தத்தை கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த பக்ராங்கிற அதை சொல்லு வந்து அது இந்த பக்ராங்கிற விஷயம் வந்து 2, 67, 68, 69, 70, 71 அஞ்சு வசனத்தில் ஒரு மாட்டை அறுப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அந்த மாடுன்னு வரும்போது காளை மாடு என்று அங்கேயும் அர்த்தம் செஞ்சுருக்கோம். சூராவுக்கு அர்த்தம் செய்யும் பொழுதும் காளை மாடுன்னு கொடுத்துருக்குறோம். உள்ளுக்குள்ளே அர்த்தம் செய்யும் பொழுதும் 2, 61, 67, 68, 69, 70, 71 வந்து அன் தது பகு பக்ரா, ஒரு பக்ராவை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் அப்படின்னு வரும்போது ஒரு காளை மாட்டை அறுக்குமாறு நான் அர்த்தம் செஞ்சுருக்கிறேன். மற்றவர்கள் வந்து பசுமாடு என்று நினைஞ்சிருக்கிறாங்க, அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க, எது சரி என்று கேட்குறாங்க. இப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், பக்ரா பக்ரத்துங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, அந்த பக்ரத்து என்பதில் தே இருக்குது, பக்ரத்துன்னு தே இருக்குது. தே இருக்கிறதுனா பெண்பால், அரபியில் தே வச்சிச்சுன்னா பெண்பால். பெண்பால்னு சொன்னால் அது பெண்ணை குறிக்கின்னு அர்த்தம் கிடையாது, அந்த சொல்லை பெண்பாளுடைய சொல்லாக பயன்படுத்துவாங்க. எழுவாய் பயனலை போடும் பொழுது பெண்பாளுடைய சொல்லாக பயன்படுத்துவார்களே தவிர, பக்கர் தே உள்ளதெல்லாம் என்னது அது வந்து பெட்டைக்கு சொல்கிறது, தே இல்லாதெல்லாம் பக்கர் என்றால் ஆண், பக்கரத்து என்றால் பெண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பக்கரத்துன் என்கிற ஒரு மாடுன்னு சொல்லணும், ஒரு மாடு இருக்குல்ல பக்கரத்து, இதனுடைய பன்மை வந்து பக்கர். பக்கர் ஆணும் பெண்ணுக்கு அது பிரித்தது இல்லை. பக்கர் என்றால் மாடுகள், பக்கரத்து என்றால் ஒரு மாடு. பக்கரத்துன்னு தே வச்சிட்டோம்னு சொன்னால் அது ஒருமையை பயன்படுத்துவாங்க, தே எடுத்துட்டோம்னு சொன்னால் அது பன்மையாயிரும். பன்மை ஒருமைக்காக வேண்டி உள்ள ஒரு தே தான். இப்போ தமரத்துன் பேரிச்சம், ஒரு பேரிச்சம்பழம், தம்ரூன் பேரிச்சம்பழங்கள், அதிகமான பேரிச்சம்பழங்களை தம்ரூன்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு தம்ரத்துன்பாங்க. அப்போ தம்ரத்தில் உள்ள இந்த தே வந்து எதுக்குள்ள தேன்னு கேட்டால், ஒன்றுண்டு காட்டுறதுக்குள்ள தே தானே தவிர, அந்த பொருள் வந்து பெண்ணாக இருக்குது என்று காட்டுவதற்கு உரியது கிடையாது. அப்போ பக்கருக்கு என்ன தான் அர்த்தம் என்று கேட்டிங்கன்னா, பக்கர் என்பது ஆண் பெண் ரெண்டுக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு பொதுவான சொல். பக்கருன்னா எதை குறிக்கும், அது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். இதுக்கு நம்ம வேறு பெரிய பெரிய அகராதிலாம் நம்ம எடுக்க தேவையில்லை, குர்ஆன்லேருந்து அதை நிரூபிக்கலாம். குர்ஆனில் வந்து 6வது சூராவில் 144வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒட்டகத்தை சொல்கிறான், வமினல் இப்லி, ஒட்டகத்தில் வந்து இசனைனி ஆண் பெண் என்று இரண்டு இருக்கிறது. இப்லி ஒட்டகத்தில் ஆண் பெண் என்று இரண்டு இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ இப்லுங்கிறதுல வந்து தே இல்லாமல் தான் இருக்குது, இருந்தாலும் இப்லுண்ட ஆண் ஊட்டகம்ன்ற அர்த்தமானா கிடையாது, இப்லுனா பெண் ஊட்டகமானா கிடையாது, இப்லில் ரெண்டு இருக்குங்கிறான்ல. இப்ல ஒட்டகத்தில் வந்து இசனைனி இரண்டு உள்ளது. அதுக்கப்புறம் ஒமினல் பக்கரி, மாட்டிலையும் இசனைனி ஆண் பெண் என்று இரண்டு வகை இருக்கிறது. குல் நபியில் நீங்கள் கேளுங்கள், ஆத் தக்கரைனி ஹர்ரம அமில் உன்சையினி, இந்த மாடுகளில் ஆண் பிராணிகளை எல்லாம் ஹராமாக்கினானா பெண் பிராணிகளை ஹராமாக்கினானா என்று கேளுங்கள்னு ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். அது பெரிய சம்பவம், அது வேண்டியது இல்லை. இப்போ நம்ம விஷயம் மட்டும் என்னென்னு கேட்டால், மாட்டில் பக்கரில் பக்கர் என்பதில் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு நல்லா சொன்னால் பக்கருக்கு என்ன அர்த்தம், மாடுன்னு அர்த்தம், பொதுவான மாடுன்னு அர்த்தம். பசுமாட்டையும் நீங்கள் பக்கரன்னு சொல்லலாம், காளமாட்டையும் பக்கரன்னு சொல்லலாம், பசுமாட்டையும் பக்கரத்துன்னு சொல்லலாம், காளமாட்டையும் பக்கரத்துன்னு சொல்லலாம். ஒரு ஒரு மாடாக இருந்தால் பக்கரத்துன்னு சொல்லுங்கள், ஒரு 10 மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் பக்கரன்னு சொல்லுங்கள், அது காளமானும் பசுமானும் கலந்து மேய்ஞ்சாலும் பக்கரன்னு சொல்லுங்கள். இப்போ பக்கர் என்கிற அந்த சொல்லுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அது காளமாடுன்னு பிரித்து அர்த்தம் செய்ய முடியாது, பசுமாடுன்னு பிரித்து அர்த்தம் செய்ய முடியாது, ரெண்டுக்கும் பொதுவாக மாடுன்னு பொதுவான அர்த்தம் தான் அதுக்கு. மாடுன்னு தமிழில் சொன்னால் என்ன அர்த்தம், காளமாடா பசுமாடா ரெண்டும் தானே, பசுமாடு காளமாடுன்னு பிரித்து சொன்னால் தான் தனித்தனியாக வறுமையை தவிர, முட்டையாக நீங்கள் மாடுன்னா என்ன அர்த்தம், ரெண்டையும் தான் குறிக்கும். அப்படியான சொல்லுதான் அரபி, தமிழில் எப்படி மாடு ரெண்டையும் குறிக்குமோ அரபியில் வந்து பக்கரு பக்கரத்து என்பது ரெண்டையும் தான் குறிக்கும். சரி, அப்போ நாமையாக அந்த காலமான அர்த்தம் செஞ்சோம், ரெண்டையும் குறிக்குமோ ஏன் செஞ்சோம்னு கேட்டால், அந்த 2, 71, 67 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மாட்டை அறுக்கும்போது என்னென்ன கண்டிஷன் எல்லாம் போடுறான்னு கேட்டால், அது வயலில் உழவு செஞ்சு
தண்ணீர் பாய்ச்சி தழும்புகள் இல்லாமல் அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ் மாடாக இருக்கணும், எந்த தழும்பு இருக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அந்த வயலில் உழவு செய்வதற்கு பயன்படுத்துகிறது பசுமாடா, வண்டியில் பூட்டி ஓட்டுறதுக்கு வந்து பசுமாடை பயன்படுத்துவாங்க, தண்ணீரை இறைக்கிறதுக்கு பசுமாடை பயன்படுது, காளைமாடை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ காளைமாட்டை அறுக்க சொல்கிறதுனால தான் காளைமாட்டை அறுங்க, அந்த காளைமாடில் என்ன இருக்குன்னுட்டா வண்டியில் பூட்டி பல வண்டு உழைச்சி கரடு தட்டி போயிருக்கும்ல, அப்படியான மாட்டை நீங்கள் எடுத்து நடுத்தரமான வயசில் உள்ளதாக இருக்கணும். ஆனால் அது வந்து வயலில் வந்து உழவுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடாது, தண்ணீர் கிணத்துலேருந்து தண்ணீர் கமலை மூலமாக தண்ணீர் பாய்ச்சுவாங்கல்ல அதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடாது என்று நல்லா சொல்கிறான். அப்போ இது எந்த மாடை சொல்லுது அறுக்க சொன்னது பசுமாடுன்னு அது சொல்ல தேவையே இல்லை, அதில் இருக்காது இப்படிலாம். அது பசுமாடுன்னு சொன்னால் அது வயலில் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க, தண்ணீர் பாய்ச்ச பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க, அது சொல்லவே தேவையில்லை. காளைமாடாக இருக்க போய் தான், காளைமாடில் ரெண்டு இருக்கும், வயலில் போய் தண்ணி இறைக்கிற மாடு இருக்கும், அது மாதிரி விவசாயத்தில் கலப்பையை போட்டு உழுவக்கூடிய மாடு இருக்கும், உழுவாத மாடும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி மாடை பார்த்து அறுங்க அப்படிங்கிறது அந்த கருத்தை வைத்து இங்கே சொல்ல போகிறது காளை மாடு தான் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த சொல்ல வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, ஆண் பெண் பிரிக்கக்கூடாது. பக்கரத்து தே வந்துருச்சு, இந்த தே வந்து ஒருமையுடைய தே, பக்கரன் தே எடுத்துட்டால் பண்மையாக போயிடும். இது வணங்கிக்கணும்.